अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इनकी नम चल तेंगाय थ्रेड पाल कोकोनट पर्फी एप्डी सेयलानु दान पाक्क पोरोम। इदु पन्रदुक्कु रोम्ब कुरैवान पोरुट्कल नमक्कु पोदुम। मूणु पोरुट्कल यूस पन्नि बेकरी स्टाइल स्वीटै विड ओरु एम्मियान स्वीटै दान नाम पाक्क पोरोम। इदु पन्रदुक्कु एन्नेन्न पोरुट्कल तेवैन्नु फर्स्ट पात्तरलाम। तेंगाय ओरु कप तिरुवि वच्चिरुक्केन, नाट्टु सक्करै एडुत्तिरुक्केन, सिरु पर्प्पु ओरु मूणु टेबिळ् स्पून एडुत्तिरुक्केन। फर्स्ट सुरुपुरुप्पु ना लाइट्टा फ्राई पण्णि एडुत्तुक्क पोरेन। இது நல்லா ஃப்ரை ஆகணும் நமக்கு தேவை இல்ல, லைட்டா கோல்டன் பிரவுன் கலர் வர ஸ்டேஜ் வரை நம்ம இது ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நமக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்துச்சு, இந்த ஸ்டிக்கை டர்ன் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்க போறேன். சேஞ்ச் பண்ணி இது ஒரு பவுடர் மாதிரி நான் அரைச்சுக்க போறேன். இப்போ நமக்கு பவுடர் மாதிரி கிடைச்சாச்சு. இப்போ 100 மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதுல 1 கப் தேங்காய் துருன தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சு வச்ச அந்த பொடியையும் இதல ஆட் பண்ணிக்கறேன். இப்போ தண்ணி விட்டு நல்ல பரவர நடச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல மய்யா வரணும் நமக்கு தேவை இல்ல. இப்போ இந்த மாதிரி அரைச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இத இப்போ அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் ஒரு பானுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதும் இது நம்ம கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த தேங்காயில இருந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தி வர ஸ்டேஜ் வர நம்ம இது mix பண்ணிட்டே இருப்போம். இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்வீட் பண்றதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 1 கப் ஜாக்கரி ஆட் பண்ணிக்கறேன். நான் ஆட்ட சக்கரை எடுத்துர்க்கேன், நீங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணதும் இதுல இருந்து கொஞ்சம் நெவுந்து வரும். மறுபடியும் இது திக்கா ஒரு ஸ்டேஜ் வர நம்ம இத mix பண்ணிட்டே இருப்போம். இப்போ இத நம்ம கை விடாம நல்ல mix பண்ணிட்டே இருக்க போறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறேன். நெய் ஆட் பண்ணிட்டு இத மறுபடியும் நல்ல கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இதனோட பதம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். இது பண்றதுக்கு நல்ல வெயிட்டான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அடிபிடிக்க வாய்ப்பிருக்கு. இதனோட தீ ரொம்ப ஸ்லோவா தான் எரியணும். இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காவே வந்திருக்கு. இந்த பாருங்க, ஒரு ஸ்பூன்ல எடுத்து நம்ம கீழ போடும்போது அந்த ஸ்பூன்ல இருந்து இந்த மாதிரி விழணும். இதனோட கரெக்ட் ஸ்டேஜ் இதுதான். இப்போ ஒரு ப்ளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சரை எடுத்து இதல நம்ம செட் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு எந்த சேஃப் தேவையோ அந்த சேஃப்ல செட் பண்ணிக்கங்க. நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு பர்ஃபி மாதிரி இருக்கும். இது இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு ஹல்வா மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் பீஸ் போட போறேன். இப்போ நான் டைமண்ட் சேஃப்ல போடுறேன். உங்களுக்கு எந்த சேஃப் தேவையோ அந்த சேஃப்ல நீங்க கட் பண்ணிக்கங்க. இந்த டேஸ்டான தேங்காய் திரட்டு பால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க தாட் ஆஃப் இன்னோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.